பொற்கால புதன் வரும்போது நினைவுகளை மீட்டிக்கொள்ள சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நேற்றைய நாளை பொறுத்தவரையில் மனோஜ் மூன்று விஷயங்கள் அதிகமாக பேசப்படுறோம். ஒன்று அந்த குளப்படிகார மூவர், அந்த மூன்று பேரும் வந்து சேர்ந்து விட்டார்களா, என்ன தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டது, எப்படி அவர்கள் தனிமைப்படுத்தப்பட போகிறார்கள், அவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பியாச்சு, சாதாரண விமானத்திலே சாதாரண பயணிகள் போல அழைத்து வரப்பட்டதை அவர்களுக்கு ஒரு பெரிய தண்டனையாக இருந்திருக்கும், பறந்து கொண்டிருந்தவர்களை அப்படியே இழுத்து பிடித்து தரைக்கு கொண்டு வந்தாயிட்டு. இரண்டாவது விஷயம், இலங்கை அணி நேற்று எதிரான தோற்று போனது. அங்கேயும் ஒரு மூன்று பேரை பற்றி பேசுகிறேன். மூன்று அறிமுக வீரர்கள் மூன்று பேரும் பெரிதாக செயல்படும் என்று மோடனா செய்தி ஒரு நல்ல செய்தியாக இங்கே இருக்கிறது.
இதை நீங்கள் இப்படி சொல்லும்போது மிக முக்கியமாக இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு குழு ஒன்று ஆய்வு செய்ததிலே இரண்டு டோஸ்கள், அதாவது ஃபைசர் தடுப்பு மருந்து அதோடு சேர்த்து இரண்டாவது டோஸாக அஸ்ட்ராசெனிகா தடுப்பு மருந்து போட்டுக்கொண்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி இப்பொழுது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த ஊசிகளில் தடுப்பூசிகளில் ஏதாவது ஒன்றை மாறி மாறி, அதாவது இரண்டு டோஸ்களை நாங்கள் மாறி மாறி ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய ஆய்வின் படி பார்த்தால் எதிர்ப்பு சக்தி உடலில், அதாவது இம்யூனிட் லெவல் என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தியானது இன்னும் உடலிலே அதிகரிக்கிறது, எனவே தொற்றினுடைய அந்த வேகம் குறைகிறது என்று சொல்லி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அந்த குழு ஆராய்ந்ததிலே இங்கே தெரிவிக்கப்படுகிறது. இன்றும் நாளையும் மேல் மாகாணத்தில் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகள் வழங்கப்படும், சைனோஃபார்மின் முதலாவது தடுப்பூசி வழங்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கிறது. எனவே கொழும்பு, கம்பா, கடத்துறை ஆகிய மாவட்டங்களில் மருத்துவ அதிகாரிகள் அலுவலகங்கள் மையங்களில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு இதுவரைக்கும் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாமல் இருக்கின்ற 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசிகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. உங்கள் பிரிவு சுகாதார உத்தியோகத்தர்களை தொடர்பு கொள்ளுங்கள், இதன் மூலமாக உங்களுக்கான தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்பது உறுதி. இப்படி இருக்கும்போதுதான் இலங்கை சில நாடுகளுக்கு போயிட்டு வந்தவர்களுக்கான தடுப்பூசிகளை செலுத்திய பிறகுதான் உள்ளே எடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி சொல்லியிருந்தது. ஆனால் இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பயணிக்கும் விமானங்களுக்கு துருக்கி தற்காலிக தடையை விதித்திருக்கிறது என்பது முக்கியமானது. இலங்கை மட்டுமல்ல, இந்த கோவிட்-19 தீவிரமாக இப்பொழுது பரவி வருகின்ற இந்தியா, நேபாளம், தென்னாப்பிரிக்கா, பிரேசில், பங்களாதேஷ் இந்த நாடுகளிலிருந்து பயணிக்கின்ற விமானங்களுக்கு நாளை முதல் மறு அறிவித்தல் வரும் வரை துருக்கியில் தரையிறங்க முடியாது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இலங்கையை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலால் அதிகமான பாதிப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறது இலங்கை கடற்பரப்பு. அதோடு மட்டுமல்லாமல் அதிகமான மீனவர்களுக்கான ஒரு பிரச்சனையாகவும் இது மாறி இருக்கிறது. குறிப்பாக பாணந்துறை முதல் நீர்கொழும்பு வரையிலான கடற்பரப்பிலேயே மீன்பிடியில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லி மீன்பிடி சமூகத்துக்கு கடற்தொழில் திணைக்களம் அறிவுறுத்தி இருக்கிறது. பாதிப்புகள் தொடர்பாக இந்திய கப்பல் ஒன்றும் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக எதிர்வருகின்ற 2 தேதி வரையில் இந்த ஆய்வுப் பணிகள் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த பகுதிகளில் மீன் பிடிப்பதை தவிர்க்குமாறு இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தி சொல்லுவாங்க, சோறு தானே முதல் முக்கியமாக நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் எப்பவும் சோத்து கட்சி, எந்த கட்சியிலும் இல்லை, மாறாக நாங்கள் சோத்து கட்சி என்று சொல்வோம். இந்த அரிசியை அதிக அளவான விலைக்கு விற்று மக்களது அடிவயிற்றில் அடிக்கின்ற பல பேர் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். கள்ள வர்த்தகர்கள் இல்லாவிட்டால் சட்டவிரோதமான முறையில் பணம் சேர்க்கின்ற அத்தனை பேருக்கும் இனிமேலும் அரிசி அதிக விலைக்கு விற்பனை செய்தால் 100,000 ரூபாவாக அபராத தொகை அதிகரிக்கப்படும் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் அவசர சட்டம் மூலமாக கொண்டு வரப்பட இருக்கிறது. இது உண்மையில் ஏழை மக்கள் பல பேர் சார்பாக மட்டுமல்ல, சாதாரண மக்கள் அத்தனை பேர் சார்பாகவும் அரசாங்கத்துக்கு நன்றிகளை சொல்ல வேண்டிய தருணம். காரணம், இந்த வர்த்தகத்துறை அமைச்சர் இது பற்றி அறிவிக்கும் போது இப்பவே அரசியெல்லாம் மாறி மாறி கண்ட கண்ட விலைக்கு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள், கட்டுப்பாடான விலையில் யாரும் விற்பதாக இல்லை. எனவே இந்த அபராதம், 100,000 ரூபாய் அபராதம் என்பது எல்லோரையும் நடுங்க வைக்கும், எல்லோருக்கும் கட்டாயமாக கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை கொண்டு வரும் என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் தான். பெற்றோர்களை ஒரு விழிப்புணர்வு செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், சின்ன குழந்தைகள் மீது ரொம்ப அன்பா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், அவங்க எங்க போறாங்க என்ன செய்யறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டே இருக்கணும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், காலை நேர செய்திகளை கேட்டிருப்பீங்க, இந்த சாணக்குழி ஒன்றிலே விழுந்த 2.5 வயதான ஆண் குழந்தை ஒன்று பலியாகிய சம்பவம் ஹட்டன் பிரதேசத்திலே பதிவாகி இருக்கிறது. ஹட்டன் மஸ்கேலியா இந்த பிரவுன் ஸ்விக் தோட்டத்தைச் சேர்ந்த டனட்டா பிரிவில் நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவானதாக எங்களுடைய செய்தியாளர் தெரிவித்திருந்தார். நேற்று மாலை 5 விலை குறித்த குழந்தை காணாமல் போயிருந்த நிலையில் அவரை தேடுகின்ற பணிகள் மும்முரமாக இடம்பெற்றிருந்த வேளையிலே அவருடைய வீட்டுக்கு பின்பகமாக இருக்கக்கூடிய மாட்டுத் தொழுவத்தினுடைய சாணக்குழியிலே விழுந்திருந்த நிலையில் குழந்தை மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருந்த நிலையிலேயே அந்த குழந்தை ஏற்கனவே மரணமாகி இருந்தது. ஒரு குழந்தை இறந்த செய்தி எங்களுக்கான விழிப்புணர்வை தருவது போல பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறோம். தேசிய ரத்த மத்திய நிலையத்தின் வேண்டுகோளுக்கிடங்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுகின்ற ஒரு முக்கியமான ரத்த தான முகாம், மிகப்பெரிய ரத்த தான முகாம் நாளைய தினம் 1 யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது. எனவே மாத ஆரம்பம் நல்லதொரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாளைய தினம் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்துக்கு செல்லுங்கள், ரத்த தான முகாமில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது பாதுகாப்பான சூழலில் சரியான முறையில் சமூக இடைவெளி பேணி இது நடைபெறவிருப்பதால் முற்கூட்டியே நீங்கள் அனுமதி பத்திரம் ஒன்றை பெற வேண்டியிருக்கும், போக்குவரத்து அனுமதி பத்திரம். இதற்காக நீங்கள் உடனடியாக உங்களை முன்பதிவு செய்து கொள்ள ஆசைப்பட்டால் உங்களுக்கு ஆர்வம் இருப்பவர்கள், குருதி குடையாளிகள், உடனடியாக நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தருகின்ற அந்த இணைப்போடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் சூரியன் செய்திகளுக்கு சென்று, சூரியன் செய்திகள் இணையதளத்துக்கு சென்று இந்த விவரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பும், எங்களுக்கு இயற்கையாக கிடைக்கின்ற எங்கள் ரத்தத்தை இன்னும் பல பேரது உயிர்களுக்கான அவசர தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்பது இங்கே முக்கியமானது. இன்னும் சந்தோஷமான விடயம், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராஜ்யம், கட்டார், குவைத், பஹ்ரைன், ஓமான் முதலான நாடுகளுக்கு கடந்த 14 நாட்களுக்குள் பயணித்தவர்கள் இலங்கை வர விதிக்கப்பட்டிருந்த தடை நிபந்தனைகளுடன் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கிறது.